அன்பார்ந்த மாணவர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சித்திரக்கலை பாடத்திட்டத்திலே தரம் 10 மாணவர்களின் சிந்துவழி நாகரிகம் எனும் பாடப்பரப்பில் முக்கியமான சில விடயங்களை அவதானிக்க இருக்கின்றோம். சிந்துவழி நாகரிகம், இது மெசபத்தேமியா, எகிப்து போன்ற புராதன வரலாற்றுக்குரிய உயர் நாகரிகங்களுக்கு ஒப்பான தரத்தை கொண்டதென சிந்துவழி நாகரிகம் கருதப்படுகின்றது. ஜோன் மார்ஷல் எனும் தொல்பொருள் ஆய்வு அறிஞரின் நம்பிக்கை, சிந்துவழி நாகரிகமானது கிறிஸ்துவுக்கு முன் 3250 முதல் 2750 இடைப்பட்ட காலப்பகுதியை கொண்டதாகும் என அவர் கூறுகின்றார். இருந்தபோதிலும் சிந்துவழி நாகரிகமானது கிறிஸ்துவுக்கு முன் 2500 முதல் 1500 இடைப்பட்டது என இந்திய தொல்பொருள் ஆய்வாளர்கள் கருத்து வெளியிட்டுள்ளனர். இதனால் அதிகமானோரின் ஆய்வுகளின்படி 2500 முதல் 1500 இடைப்பட்ட இந்த காலப்பகுதிக்குரிய நாகரிகம் என ஊர்ஜிதப்படுத்தப்படுகிறது. இந்த நாகரிகம் மொஹஞ்சதாரோ ஹரப்பா நாகரிகம் எனவும் அழைக்கப்படுகிறது. சிந்து மொழியில் மொகன்சோ தாரோ என்பது இறந்தவர்களின் கட்டிடம் எனும் கருத்தை தருகின்றது. இது தற்போது பாகிஸ்தானுக்கு உரிய சிந்தி கி லர்கானா மாவட்டத்தில் அமைந்துள்ளது. இதனை சற்று நோக்கும் போது இறந்தவர்களின் கட்டிடம் என அழைக்கப்படுவதற்கான காரணத்தை நாம் இங்கு அவதானிக்கலாம். இந்த நாகரிகமானது கண்டுபிடிக்கப்படும் போது சிறிய ஒரு சம்பவத்தை நினைவு கூறுகின்றது. இந்த நாகரிகம் காணப்பட்ட இந்த பகுதியில் பொறியியலாளர்கள் தமது வேலைகளின் நிமித்தம் புகையிரத பாதையை அமைப்பதற்காக அந்த இடத்திற்கு சென்ற வேளையில் அந்த பகுதியில் இருந்து இலட்சணைகள் கண்டுபிடிக்கப்பட்டன. அதனை நாம் முத்திரைகள் எனவும் கூறலாம். இந்த இலட்சணைகள் கண்டுபிடிக்கப்பட்ட பின்னரே இவர்கள் இந்த பகுதியில் ஆய்வுகளை மேற்கொண்டு இந்த நகரத்தை கண்டுபிடித்தனர். இந்த நகரமானது மண்ணில் புதையுண்டு காணப்பட்டதால் இந்த கட்டிடம், இங்கு காணப்பட்ட பொருட்கள் என்பவற்றை கருத்தில் கொண்டே இறந்தவர்களின் கட்டிடம் எனும் கருத்தை தருகின்றது. ஹரப்பா தற்பொழுது பாகிஸ்தானில் மேற்கு பஞ்சாப் பிரதேசத்தில் மொன்ரிகோமரி மாவட்டத்தில் ராவ் நதிக்கரையில் அமைந்துள்ளது. சிந்துவழி நாகரிகம் மிக விசாலமான நிலப்பரப்பில் பரந்து இருந்துள்ளது. இந்த பண்பாட்டை கொண்ட 700 மேலான இடங்கள் இங்கு கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. மொஹஞ்சதாரோ ஹரப்பா நாகரிகத்திற்கு உரிய நகரவாசிகள் உயர்கலை விற்பன்னர்களாக திகழ்ந்துள்ளனர் என்பதற்கு இங்கு அகழ்வு ஆய்வுகளின் போது கிடைக்கப்பெற்ற பொருட்கள் உபகரணங்கள் மூலம் அறியக்கூடியதாக உள்ளது. இக்கலை ஆக்கங்களிடையே கல் உலோக சிலைகள், கட்டட நிர்மாணங்கள், முத்திரைகள், ஆபரணங்கள், உபகரணங்கள், விளையாட்டுப் பொருட்கள் ஆகியவை முக்கிய இடத்தை பெறுகின்றன. இவ்வாறான பொருட்களை கண்டுபிடிக்கப்பட்ட பின்னர் இந்த காலத்தில் வாழ்ந்த கட்டிடக்கலை நிர்மாணிகள் முத்திரைகளை வடிவமைத்த, ஆபரணங்களை வடிவமைத்த, விளையாட்டுப் பொருட்களை வடிவமைத்த இந்த நுட்பங்களை கருத்தில் கொண்டு இந்த நாகரிகமானது சிறந்த ஒரு நாகரிகமாக கருதப்படுகிறது. இங்கு காணப்பட்ட முக்கியமான விடயங்களில் கல் உலோக சிலைகள் முக்கியம் வாய்ந்தவையாகும். அந்த வகையில் பூசகர் உருவத்தை நாம் இங்கு அவதானிக்கலாம். இந்த படத்திலே நீங்கள் பூசகர் உருவத்தை நன்கு நோக்கும் போது இங்கு உள்ள விடயங்களை அவதானிக்க முடிகின்றது. பூசகர் உருவம் மொஹஞ்சதாரோ நகரத்திலிருந்து
கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. உடலின் மேற்பகுதி காட்டப்பட்டுள்ளது. இந்த உருவச்சிலையானது பாதி அளவிலே காணப்படுகிறது. சாதாரணமாக மார்பு அளவிலே இந்த பூசகர் உருவை நாம் அவதானிக்க முடிகின்றது. உயிர்ப்பான ஒருவரை சித்தரிப்பதற்கு முயற்சி எடுக்கப்பட்டுள்ளமையை இங்கு காணலாம். இச்சிலையானது 19 சென்டிமீட்டர் உயரமானதாகும். இது செஞ்சுண்ணக்கல்லினால் செய்யப்பட்டுள்ளது. இது பூசக உருவாகும் என்பது பொதுவாக ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளது. உடலின் ஒரு பக்கத்தை மூடியுள்ள சால்வை, பாதி மூடிய கண்கள், பாதி வலிக்கப்பட்ட தலை, தியான நிலை போன்ற இயல்புகள் இவ்வுருவினை பூசகர் உரு என குறிப்பிடுவதற்கான காரணமாகும். இச்சிலையானது கராச்சியில் தற்போது பார்வைக்காக வைக்கப்பட்டுள்ளது. இச்சிலை முழு புடைப்பாக செதுக்கப்பட்டுள்ளமை சிறப்பம்சமாகும். இச்சிலையில் காணப்படும் 3 இதழ்களை கொண்ட பூக்களை இங்கு அவதானிக்கலாம். அத்தோடு தலையில் தாயத்து கட்டிய அமைப்பிலும், தாடி சீரான முறையிலும், முகம் மழுங்கிய அமைப்பிலும் காணப்படுவதை இங்கு அவதானிக்கலாம். இம்முகத்தை மங்கோலிய முக சாயல் எனவும் சால்வை 3 இதழ் கொண்ட மலர் அல்லது இலை வடிவ கோலத்தினால் அலங்கரிக்கப்பட்டுள்ளது. நெற்றி மீது வளையத்துடன் கூடிய நெற்றிப்பட்டி அமைந்துள்ளது. தத்ரூபமான படைப்பாக்கமாக அன்றி மோடிப்படுத்தப்பட்ட ஒரு கலைப்படைப்பாக இது காணப்படுகிறது. பின்னால் உள்ள அமைப்பையும் இங்கு அவதானிக்கலாம். கட்டப்பட்ட பட்டியானது கீழே தொங்கியவாறு காணப்படுகிறது. ஒரு கை உடைந்த நிலையில் காணப்படுகிறது. நன்றி.